அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த விஞ்ஞான வாழ்க்கையில் அடைபட்டிருக்கும் போது இந்த நல்ல ஊரில், தெய்வீகமான ஊரில் ஒரு ஈவினிங்கில் தமிழை ருசிச்சு கேட்கணும்னு வந்திருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சர்களும் என் மனமான வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பேச்செல்லாம் கேட்கறது அது தனி திறமை ஒண்ணுங்க. நான் ஒரு புக்கு பார்த்தேன் ஒரு பெரிய புத்தகடையில், இவ்வளோ கணம் இருக்கு, இது டிக்ஷனரின்னு பார்த்தேன், இல்லை அந்த புக்கு ஹவு டு லிசன் போட்டிருக்கு. ஒருத்தர் பேசும்போது எப்படி கவனிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு புக்கு. பேசத்தை கவனிக்கிறதுக்கே அவ்வளோ பிரச்சனை, பேசுறதுக்கு எவ்வளோ பெரிய தோணும், அவ்வளோ பெரிய விஷயம் இந்த பட்டிமன்றம். திருவண்ணாமலையில் இருக்க அத்தனை பேரும் கொடுத்து வைத்தவர்கள். வாசகம் பார்த்தேன், அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தியாம், நினைச்சாலே முக்தி என்ற ஊர்ல நீங்களா குடியிருக்கிறீங்கன்னா எவ்வளவு கொடுத்து வச்சிருப்பீங்க. இந்த தலைப்பு நிகழ்ச்சிக்கு என்னன்னா, மனித குல வெற்றிக்கு பெரிதும் உதவுவது சத்திய வழியா சாமர்த்திய வழியா, இதுதான் தலைப்பு. ரொம்ப விவகாரமான விஷயம், சத்தியமா நடந்துக்கணும், கொஞ்சம் உஷாரா இருந்துக்க, ரொம்ப நியாயம்லாம் பேசாத, உஷாரா இருந்துக்க, இப்படி ஒருக்கிட்டு அதனாலப்பா விளையாட்டுமா இருக்க கூடாது. சத்தியம் தான் முக்கியம், வாழ்க்கையில் சத்தியம் வாழணும், இப்படி பயமுறுத்துங்க. இந்த ரெண்டு தலைப்பையும் வச்சு நானும் பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன், இது தீர்ப்பு கொடுக்கறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிரம் போகுது, அவ்வளோ டஃப்பான தலைப்பு, நல்லா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மக்கள் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, சாமர்த்தியத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா, சத்தியமாக இருக்கணும்னா ஓ எனக்கு தெரியாமல் போச்சு, அப்படிலாம் வியக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பேச்சாளர்லாம் பேச போகிறாங்க. வாழ்ந்தால் அவரை மாதிரி சொல்லுவாங்க, அப்போல்லாம் நமக்கு சிவிக்கல் இருக்கும். அப்போ நம்மலாம் எந்த மாதிரி அவரை மாதிரி வாழணும்னா, அப்போ நம்ம எந்த மாதிரி அவர் அப்படி சொல்லும்படியாக வாழ வேண்டும், அது சத்தியம். வாழ்க்கையில் சத்தியத்தோடு வாழ்றதுன்னா அப்படி இருக்குது. இந்த ஊருக்கு வந்தவுடனே காலைல நான் திருவண்ணாமலையில் வந்து கோயிலுக்கு போனேன். அந்த குருக்கள் வந்து திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் நம்பிக்கையோடு சொன்னாங்க. நினைச்சதில் நடக்குங்க, அண்ணாமலையார் வேண்டிக்கிட்டீங்க, நானே நினைக்காதான் சொல்கிறார், கண்டிப்பாக நடக்கும். அப்போ ஒரு உதாரணம் சொன்னார், இங்கே ஒரு அக்னி கடவுள் அண்ணாமலையார், அக்னி தாங்க எப்பவுமே மேல் நோக்கியே அந்த தீபம் இருக்கும், அந்த உதாரணம் இருக்குல்ல, தங்கன்னு தள்ளி அடிச்ச மாதிரி இருக்குது. இங்கே எந்த கற்பூரத்துக்க தீபம் ஏற்றுக்க அது மேல் நோக்கியே இருக்கும், கீழ் நோக்கி ஏரியா, என்ன உதாரணம், அந்த நம்பிக்கை ஊற்றுற விஷயம். ஒரு விஷயத்தை சொன்னால் ஆன்மீகத்தில் எனக்கும் நம்பிக்கை உண்டு, நான் அதுக்காக நான் மூழ்கிறது கிடையாது, எல்லா விஷயத்தையும் நம்பணும், நம்ம செய்கிற தொழிலை நம்பணும். நம்ம பண்ணுற இந்த பட்டிமன்றம் வரும், இந்த அப்படியே பயமாக இருக்குது, இதுதான் புது பட்டிமன்றம் மாதிரி, இன்றைக்கி தான் முதல் முதல் ஆரம்பிக்கிற மாதிரி. நான் டைரக்ட் பண்ணுற கிளாப் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே திக்கு திக்கு நம்ம டைரக்ஷன் வருமா, நம்ம எடுத்துருவோமா, அதே மாதிரி நடிக்கும் போது இன்றைக்கி நடிப்பு வருமா, பாடம் பண்ணுமா, டைலாக் பேசுவோமா, பயம் இருக்கணும், அதை தான் பயபக்தின்றாங்க. பக்திக்கு நிகரானது, பக்திக்கு நிகராக தொழில் பார்க்கணும், சாமர்த்தியமாக சத்தியமான போது ரொம்ப விவகாரமான தலைப்பு. அந்த வகையில் வாதாடத்துக்கு முனைவர் மகாசுந்தர் புதுக்கோட்டை. கங்கையாறு தலையில் சுமக்கும் சிவனாறு, மூத்த மகன் பிள்ளையாறு, இளைய மகன் ஆறுமுகனாறு, தமிழே உன்னை வளர்த்ததாறு, அன்று ஔவையாறு பின்பு பாரதியாறு, தமிழே உன் தலைநூல் பொதிந்த இடம் அது பொருணையாறு, காவிரி ஆறு முல்லை பெரியாறு இரண்டும் எப்போதும் தமிழனுக்கு தகராறு, வாடி வாசல் தொடங்கி நெடுவாசல் வரை நடக்கின்ற போராட்டம் எங்கள் தமிழ் இளைஞர்களின் வீர வரலாறு, நினைத்தாலே முத்தி தரக்கூடியவர் யாரு, அது அண்ணாமலை யாரு. இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருப்பவர் ஒரு நகைச்சுவை பேராறு, தமிழே உன்னோடு கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, இந்த சிற்றாரும் வெற்றாறு ஆகாமல்
வரலாறு ஆக என்னை வாழ்த்துமாறு அன்னை தமிழை வணங்கி. மலைகளில் புனிதமானது அண்ணாமலை, ரசிகர்களில் உயர்ந்தவர்கள் திருவண்ணாமலை ரசிகர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் அகம் நிறைந்த அன்போடும் முகம் நிறைந்த புன்சிரிப்போடும் ரசித்துக் கொண்டிருக்கிற புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வாறு, அதாவது நீ அக்னியை பத்தி சொன்னீங்க, நான் சொல்றேன், சத்தியம் என்பது அக்னி போல. எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சத்தியவான்கள் கீழிருந்து மீள் நோக்கியே செல்வார்கள், அதான் சத்தியம். இந்த சாமர்த்தியம் மூணு பேர் உட்கார்ந்துருக்கு பாருங்க, நல்லா சிரிங்க. இந்த சாமர்த்தியம் தண்ணி மாதிரி, இந்த சாமர்த்தியம் என்ன பண்ணும், மேலிருந்து கீழே நோக்கி பாய்வது சாமர்த்தியம். பட்டிமன்றம் முடிஞ்சிச்சா? இந்த சாமர்த்தியம் என்கிற தண்ணீரை சுத்தப்படுத்த கூட எங்கள் சத்தியம் என்கிற அக்னி வேண்டும், அதான உண்மை. இந்த சாமர்த்தியம்னா என்ன தெரியுமா, இந்த மேக்கப் போட்ட உண்மைன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. பாருங்க பாருங்க, சாமர்த்தியங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, பொய் புழுகு அண்ட புழுகு ஆகாச புழுகு அகில உலக புழுகு. நான் இவங்க மூணு பேரையும் சொல்லலை, பொதுவாக தான் சொல்றேன். இந்த வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் தாங்க சாமர்த்தியம். உண்மையிலேயே சாமர்த்தியம் என்கிற அணிக்கு தலைமையேற்று இருக்கிற சிரிப்பை பாருங்க, அவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீ சத்தியவாதிகள் சத்தியவான்கள் சில சமயம் தோக்கலாங்க, சத்தியவான்களுக்கு சத்திய வழியில செய்யக்கூடியவர்களுக்கு தோல்வி வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் பாரதி தானே சொன்னான், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும். ஆரம்பத்தில் சாமர்த்தியம் ஜெயிக்கலாம், இறுதியில் சத்திய வழிதான் ஜெயிக்கும். இவர் மேடையை பார்த்தாலே தெரியும். நடுவர் அவர்களே, அங்கே வாருங்க, சாமர்த்தியானி பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, பண மரபு இருக்கு. சாமர்த்தியசாலிகள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எந்த பொய் வேணா சொல்லுவாங்க, பண மரம் இருக்கு. மூணு பேரும் எப்படி குழப்பத்தில் இருக்காங்களோ அப்படி குழப்பமான ஒரு படம் இருக்கு. இங்க பக்கம் பாருங்க, சத்தியத்தின் பக்கம் இந்த மூணு பேர் அப்படி ஜாலியா மகிழ்ச்சியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் பக்கம் பணம் இருக்கிறது, எங்கள் பக்கம் நீதி தேவதையா இருக்கிறாள் என்பதுதான உண்மை. பொய் சொல்றவங்க எப்பவுமே கொஞ்சம் பதட்டமா இருப்பாங்க, இந்த சாமர்த்தியமா பொய் சொல்றவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. இந்த பொய் இருக்கு, இந்த பொய், ஒரு பொய்ய சொன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்காக பல பொய் சொல்வாங்க, அதை காப்பாத்துறதுக்காக பல பொய்கள் சொல்வார்கள். ஆனால் உண்மை சொன்னால் அந்த உண்மையே அவர்களை காப்பாத்தும், அதுதான் சத்திய வழி. நடுவர் அவர்களை இன்னைக்கு யார் வேற சொல்றான், அரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன நீ கேப்போமா இல்லையா? அரிச்சந்திரன் காலத்துல எத்தனையோ சாமர்த்தியசாலிகள் இருந்திருக்கலாம், அரிச்சந்திரனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்கலாம். ஆனா அந்த அரிச்சந்திரன் அடுத்த வீட்டுக்காரன் பேர் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தெரியாது. இன்னைக்கு உண்மைன்னா யார சொல்ற நடுவர் அவர்களே, அரிச்சந்திரன் சொல்றான். ஒண்ணு இல்ல, ஆசிரியர், அதாவது ஒரு மோகன்தாஸ் ஒரு பையன் ராஜ்கோட் என்கிற உயர்நிலை பள்ளியில பரீட்சை எழுதிட்டு இருந்தான். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்த உடனே வாத்தியார் டிக்டேஷன் வச்சாரு, மேற்பார்வையாளர், நாங்க படுற பாடு மேற்பார்வையாளர், மேற்பார்வையாளர்னு எங்க பிள்ளைகள்லாம் பிட்டுலாம் வச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு பேர் சொன்னா, கற்றது கையளவு கல்லாதது இடுப்பளவுன்ட்டான், ஏன்னா இடுப்பு ஃபுல்லா பிட்டு வச்சிருக்கான். அவரு கெட்டில் என்கிற வார்த்தையை கொடுத்து எழுத சொன்னார். இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு, அவன் அந்த மோகன்தாஸ் என்கிற அந்த மாணவன் கெட்டில் என்கிற வார்த்தையை தப்பா எழுதுனா, உடனே ஆசிரியர் என்ன பண்ணாரு, அவனை கை காலை வச்சு ஒரு லேட்டா, ஏய் பக்கத்தில் உள்ள பையனை பார்த்து எழுதுறா என்று சொன்னார். அப்பொழுது அந்த மோகன்தாஸ் என்கிற அந்த இளைஞன் மாணவன் சொன்னான், நான் ஒருபோதும் பார்த்து எழுத மாட்டேன், தவறாக எழுதினாலும் அப்படியே தான் எழுதுவேன் என்று சொல்லி வாத்தியாரே தப்பு பண்ண சொல்லியும் தப்பு பண்ணாம இருந்ததுனால தான் மோகன்தாஸ் என்கிற ஒரு இளைஞன் பிற்காலத்திலே நம்முடைய உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய இந்தியாவிற்கே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தியாக மாறினார் என்று சொன்னால் அதுதாங்க சத்தியம். என்ன சாமர்த்தியத்தினால என்ன, மருதகாசி அழகா பாடுவார், எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்பையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்பையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா,
சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா நில்லடா நில்லடா. வரதகாசி அழகா கொடுத்தானே, அதனாலதான் காந்தி எழுதிய புத்தகத்துக்கு பேர் சத்திய சோதனை. அண்ணா சாமர்த்திய சோதனை இல்ல, சத்திய சோதனை என்று இன்னைக்கு சொல்றமே. சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு நாட்டினுடைய வரலாற்றையே திருத்தி எழுதினார் என்று சொன்னால் அவர் எந்த வழியில செஞ்சது? சாமர்த்திய வழியில சென்றதனால இல்ல, சத்திய வழியில் சென்றதனால. ஒரு வார்த்தையை சொன்னா இன்னமும் அரங்கு அதிருமேங்க. ஒரு மூன்று எழுத்து வார்த்தை சொன்னாலே கைதட்டு விழுகும். இது என்ன வார்த்தை தெரியுமா? கலாம் என்கிற வார்த்தையை சொன்னாலே இன்றைக்கு நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்படுதுங்க. கலாம் என்ன சாமர்த்தியசாலியா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. கலாமை போன்ற ஒரு அணு விஞ்ஞானியை, கலாமை போன்ற ஒரு மிகச்சிறந்த ஜனாதிபதியை, கலாமை போன்ற ஒரு அறிவியல் அறிஞனை இவன் பார்க்க முடியாது. அதற்காக மக்கள் மனதில் அவர் பெயர் நிலைத்து நிற்கவில்லை. நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா? ராக்கெட்டில் ஆராய்ச்சி செய்தார் என்பதற்காக அல்ல. கலாம் கடைசி வரை தன் பாக்கெட்டில் எதையும் வைத்துக் கொள்ளாத புனிதர் என்பதனாலே நம்ம கலாம் என்ன பேசணுமேங்க. சத்தியத்துக்கு விளம்பரம் தேவையில்லைங்க. நம்ம சாப்பிட்ற இளநிக்கு யாராவது விளம்பரம் பண்றாங்க, இளநி குடிங்கள், உங்கள் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். எதுக்கு விளம்பரம் தேவை? எதுக்கு விளம்பரம் தேவை? நீங்க சாப்பிட்ற உடலை பாதிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸுக்கு தாங்க நிச்சயமா விளம்பரம் தேவை. அது மறக்க முடியுமா? இந்த உலகத்துல ரெண்டு பேர் என்ன புனிதமா நினைக்கிறாங்க, பயல்கள்லாம் படுத்துற பாடு. ரொம்ப சாமர்த்திய வழிகள் அதிகமா போயிருச்சு, அது உண்மை. நான் எங்க வீட்டுக்குள்ள நுழைகிறேன், அப்பா என் பொண்ணு, அப்பா கணக்கில் 100 மார்க் எடுத்த என்னப்பா நினைப்ப? நான் சொன்னேன் சந்தோஷத்தில் நெஞ்சு வழியே வந்துருப்பான், அதனால தான்ப்பா 80 மார்க் வாங்கியிருக்கேன். எவ்வளவு சாமர்த்தியமா பேசுது பாருங்க. காந்தி இன்னைக்கும் காந்தியையும் கண்ணதாசனையும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவங்க தவறு செய்யாதவர்களா? சத்திய சோதனை படிச்சு பாருங்க. அவர் தவறு செய்யாதவர்கள் என்பதற்காக அல்ல, தான் செய்த தவறையெல்லாம் சத்தியத்தோடு ஒத்துக்கொண்டவர்கள் என்பதால் தான் அவர்கள் இன்னமும் காந்தியையும் கண்ணதாசனையும். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற புத்தகத்தில் எழுதியிருப்பார், அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற நூல் எழுதுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது கேட்டு எழுதுவார். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அதனால் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது என்று கண்ணதாசன் சொன்னார். என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் சத்தியத்தின் வழி நடக்க வேண்டும் என்று சொல்லி சாமர்த்தியசாலிகள் தன்னை உயர்த்திக் கொள்வார்கள், ஆனால் சத்திய வழியில் செல்பவர்கள் தன்னையும் உயர்த்தி கொண்டு இந்த சமுதாயத்தையும் உயர்த்துவார்கள் என்று சொல்லி சத்தியமே மனிதகுல வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கும் செவி சாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, எனக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு, இப்போ அது நாங்க தப்பா தெரியுது ஒரு விஷயத்த சொன்னேன், தம்பி கொழுக்கட்ட வந்துச்சான்னு பாரு, சட்டியில் ஓட்டம்தான் உனக்கு என்ன வேலை? இந்த உலகத்தில் அறகிற குழந்தை தான் ஜெயிக்கும். அதனால் சாமர்த்தியமாக நடந்துக்கணும். அணித்தலைவர் சிங்காரவேலு, அண்ணா சிங்காரவேலு வாங்க. உலகமெங்கும் இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற உன்னத தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேசுனதுக்கெல்லாம் நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கு, கேட்கும் போது ஏதோ சத்தியம்லாம் ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி தோணுச்சு, அது நாம் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் யதார்த்தம் தானே, உண்மையா உண்மையை தானே சொல்ல வந்திருக்கோம் நாங்கள்லாம். அந்த பக்கம் ஒரு 3 பொம்மை இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஒரு பொம்மை தீயதை பேசாது, இன்னொன்று தீயதை பார்க்காது, தீயதை கேட்காதே. இப்பவே தெரிஞ்சிடும் என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வந்து பேசினார் காந்தியடிகள் வந்து சொல்லலையா சத்திய சோதனைன்னு தானே புத்தகம், நான் கேட்குறேன் சத்திய சோதனைன்னு தான் எழுதினார், சத்தியம் வெல்லும்னா எழுதினார், சத்தியம்னாலே சோதனைன்னு தான் புத்தகத்துக்கு எழுதினார். நிஜமா சொல்றேங்க, மகாத்மா காந்தி அந்த சத்தியத்தோட கொஞ்சம் சாமர்த்தியத்தையும் சேர்ந்து செஞ்சிருந்தா நம்முடைய இந்தியாவினுடைய சுதந்திரம் 25 வருஷத்துக்கு முன்னாலே கிடைச்சிருக்குங்கிறது தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். ஏன்னா ஹரிச்சந்திர மயானகாண்டத்தை பார்த்த பிறகுதான் அவருக்கு உண்மையை பேசணுங்கிற நம்பிக்கை வந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதே நாடகத்தை இன்னொருத்தனும் பார்த்தான், பார்த்துட்டு சொன்னா மகாத்மா காந்தி சொன்னார் ஹரிச்சந்திர மயானகாண்டம் பார்த்ததுலேருந்து இனிமேல் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணன்னார். அதை பார்த்து இன்னொருத்தன் சொன்னால் இந்த நாடகம் பார்த்ததுலேருந்து அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டி அடகு வைக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா. நாட்டில் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான விஷயத்தை நீங்கள் பேசணும். நான் இன்னும் சுருக்கமாக சொல்கிறேங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவிளையாடல் தான்,
திருவிளையாடல் படத்துல ஞான பழத்தை கொண்டு வருவாரு நாரதர். உலகத்தை சுத்தி வந்தா அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொல்லுவாரு. உண்மையிலே உலகத்தை சுத்தி வந்த முருகனுக்கு பழம் கிடைச்சதா? ரொம்ப சமயோஜிதமா யோசிச்சு அப்பா அம்மாவை சுத்தி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்ததாக அர்த்தம் என்று யோசித்த விநாயகருக்கு தான் அந்த ஞானப்பழம் கிடைச்சதே தவிர, இப்பவும் தீர்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்குமே தவிர அவங்களுக்கு ஒரு காலமும் கிடைக்க போறதில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க ஏதோ சாமர்த்தியங்கிறது தப்பான விஷயம் இல்லைங்க. நான் கேட்கறேன், இந்த திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு எத்தனை வழி இருக்கு? ஒரு ரெண்டு மூணு வழிகள் இருக்குமா? ஒரே எல்லா ஊருக்குமே நாலஞ்சு வழி இருக்குங்க. அதுல குறுக்கு வழின்னு ஒண்ணு இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். நாங்க அப்படிதான் யோசிக்கிறோம். வெற்றியை தக்க வைப்பதற்கு இன்னும் எது எளிமையான வழின்னு யோசிக்கிறோம், அதுக்கு சாமர்த்தியம்னு நாங்க பேர் வைக்கிறோம். நீங்க சத்தியம்னு பேர் வச்சுட்டு அதே இடத்துல நிக்கிறீங்க, சுத்தி சுத்தி வரீங்க. நாங்க சீக்கிரம் போய் எங்களுடைய வேலையை நாங்க சீக்கிரமா முடிச்சுட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இன்னைக்கு சாமர்த்தியம் பக்கம் இருக்கணும். நீங்க அதை விட பாருங்களேன், இன்னும் சுருக்கமா சொல்றேன். கோவில்ல ரெண்டு வழி வச்சிருக்காங்களா? தரும தரிசனம்னு ஒரு வழி இருக்கும். அவங்க திருப்பதி போனா 20 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துதான் பார்க்கணும். நாங்கெல்லாம் கொஞ்சம் கட்டண தரிசனம் யோசிக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு போனங்க, வரிசையில் நிற்கிறேன். நிற்கும் போது ஐயர் தீபாதனனை காட்டி தட்டை என் முன்னால் நீட்டினார். அவருக்கு காசு போடணும்னு யோசிச்சு அவசரமாக பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டா 500 ரூபா வந்தது. 500 ரூபாயா போடணும், வேற ஏதாவது கம்மியாக இருக்கான்னு பார்த்தா 50 ரூபா வந்தது. 50 ரூபான்னு தேவையில்லை, ஏதாவது 10-20 இருக்கான்னு பார்த்தா இல்லை, சரி வேற வழியே இல்லை. 50 ரூபாயை போட்டுருவோம்னு தட்டில் போட்டோம் பாருங்க, ஐயர் சொன்னார் செத்த இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சாமி பக்கத்தில் இருந்த அந்த பூவும் எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து என் கையில் கொடுத்தார். நன்னா இருங்கோன்னார். என் பின்னால் நின்ன ஒரு ஆள் 500 ரூபாயை கையில் நீட்டுறான், அவனுக்கு எட்டலை, தட்டில் போடுறதுக்கு எட்டலை. இப்படி தள்ளிக்கிட்டே நின்ன பாருங்க, நான் திரும்பி அதை வாங்கி தட்டில் போட்டேன். ஐயர் மறுபடியும் என்னை பார்த்து சொன்னார் செத்த இருங்கோ அப்படின்னு, போய் சாமி கழுத்தில் இருந்த மாலையை கொண்டாந்து என் கழுத்தில் போட்டாருங்க. 500 ரூபாய் நானா போட்டேன். பின்னால் இருக்கிற ஆள் தள்ளிக்கிட்டே நின்னான், அவனுக்கு எட்டலை. எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. 500 ரூபா போட்ட எனக்கு அந்த கொடுத்தது அவர், மாலை எனக்கு விழுந்துருச்சுன்னு ரொம்ப வெக்கம். அவர் பின்னால் திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. ஆனாலும் அப்படி திரும்பி பார்த்து சொன்னேன், ஐயா சாரி மன்னிச்சிருங்க, 500 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க, ஐயர் எனக்கு மாலையை போட்டாருன்னு சொன்னல, அதுக்கு அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், அந்த 500 ரூபா உங்கள் இதுதான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தேன். 500 ரூபா 50 ரூபாங்கிறது சாமர்த்தியம், 500 ரூபாங்கிறது சத்தியம். எப்போ சாமர்த்தியம் தோத்து போதோ அந்த இடத்துல சத்தியமும் தோத்து போங்கிறதாங்க யதார்த்தமான உண்மை. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீங்கள் வெளியிலலாம் போக வேண்டாங்க, குடும்பத்தில் வாங்க. நான் எப்போ சத்தியமா இருப்பேன் அப்படின்னு மனைவி கிட்ட இருந்து பாருங்களேன், நான் நேர்மையா இருப்பேன் உண்மையா இருப்பேன் அப்படின்னு இருந்து பாருங்களேன். எத்தனை பேர் எத்தனை வருஷம் குடும்பம் நடத்த முடியும்னு யோசிச்சு பார்ப்போம். என் மொண்டாட்டி ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுக்குறேன், கட்டிட்டு என் முன்னால் வந்து எடுக்கிற புடவை நல்லா இருக்கு, நல்லா இருக்கான்னு கேட்குறா, அவளுக்கு நல்லா இல்லை சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அப்படி மனசாட்சியை வச்சுட்டு எவ்வளோ போய் சொல்லியிருக்கோம், அடடா இந்த புடவை நீ கட்டுறதுல தாண்டி அழகு, எவ்வளோ பேர் எவ்வளோ மனசாட்சியை வச்சு சொல்லியிருக்கோமா இல்லையா? சத்தியம்னு பேசுறேன் நீ எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? நான் கேட்குறேன், அதை விட தெளிவாக கேட்குறேங்க, வீட்டை விட்டு வெளியே வர்ற ஆண்கள், திருமணமான ஆண்கள் கையில் இருக்கிற செல்போனை வீட்டுக்கு கொண்டு போகும்போது அதில் டெலீட்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, எந்த மெசேஜையும் நான் டெலீட் பண்ணாமல் தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்கிற ஒரு ஆண் கை தூக்குங்க பார்ப்போம். நீங்கள் தான் வந்தோடனே டெலீட் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் என்ன வீட்டுக்கு போகும்போது என்ன? எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில் சில சமரசங்கள் தாங்க வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுக்குங்கிறத ஏற்றுங்க. ஒரு பெரியவருங்க வீடு புதுசாக வீடு கட்டியிருக்கார், வாசல் முழுக்க அப்படி கண்ணாடியிலே அப்படி ஜன்னல்லாம் கண்ணாடியிலே கட்டியிருக்காரு. டெய்லி பயலை என்ன பண்ணுறான், 10 பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறான், கிரிக்கெட்டில் பால் எடுத்து வீட்டில் அடிக்கிறான், கதவுல அடிக்கிறான், கண்ணாடியில் அடிக்கிறான். இவர் என்ன நினச்சாரு, அந்த பசங்களை கூப்பிட்டு கண்டிக்கணும் இல்லை அடிக்கணும், அடித்தா கேட்பானா கண்டிச்சா இன்றைக்கி இருக்கிற பசங்க கேட்பானா? கூப்பிட்டாருங்க, வாடா இங்கே வாடான்னு கூப்பிட்டார். எல்லாரும் வந்தான், சூப்பராக விளாட்றீங்க, அருமையாக கிரிக்கெட் விளாட்றீங்க, என் வீட்டு ஜன்னல் கதவுலாம் நல்லாவே உடைக்கிறீங்க, என்னடா திட்ட போகிறாருன்னா பாராட்டுறாருன்னு நினச்சான். கவலையே படாதீங்க, இங்கே விளாடுங்க, வாரம் வாரம் இங்கே விளாடுங்க, அப்படி விளாண்டிங்கன்னா வாரத்துக்கு 100 ரூபா பணம் தருவேன் இருக்கார். என்னடா லூஸாக இருப்பார் போல இருக்கு, கண்ணாடியை உடங்க வாரத்துக்கு 100 ரூபா தரேன்னு சொல்கிறாருன்னு வந்து விளாண்டாம பாருங்க. ஒரு வாரம் கழிச்சு 100 ரூபா பணம் கொடுத்தார், பசங்க சந்தோஷப்பட்டானுங்க. ரெண்டாவது வாரம் வந்து விளாண்டா 50 ரூபா கொடுத்தார், ஒருத்தன் என்ன 50 ரூபானா இப்போ அவ்வளோ தாண்டா இருக்கு வச்சுக்கிடான்னார். மூணாவது வாரம் வந்து விளாண்டாம பாருங்க 25 ரூபா கொடுத்தார், என்ன 25 ரூபானா இவ்வளோ தாண்டா இருக்கு வச்சுக்கிடான்னார். நாலாவது வாரம் வந்து விளாண்டாம பாருங்க 5 ரூபா கொடுத்தார், ஒருத்தன் கோவமே வந்துருச்சு, என்ன 5 ரூபா கொடுக்குறீங்க, 5 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் இனிமேல் விளாட வரமாட்டோம் போங்க அப்படின்னு போனால் வரவே இல்லை. இன்னைக்கு சமயோஜிதமாக யோசிச்சாதாங்க, இன்னைக்கு யதார்த்தத்தை யோசிச்சாதான் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியும். நான் ஒரு வீட்டுக்கு போனேங்க, நண்பர் வீட்டுக்கு தான் போனேன், மைசூர் பாக்கு கொடுத்தார். எனக்கு மைசூர் பாக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும், கொடுத்தாரு பாருங்க. ஆனால் அது ரொம்ப முன்னால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் செஞ்சது போல இருக்கு, ஆனாலும் சாப்பிட்ட உடனே கேட்குறாரு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ரொம்ப நண்பர் இல்லை, நான் ஒரு மனசை புண்படுறது மாதிரி வைக்கலாமா, எப்படி இருக்கு மைசூர் பாக்கு, எப்படி இருக்கு எங்கள் வீட்டு மைசூர் பாக்கு, என் பொண்டாட்டி செஞ்சதுங்கிறார். பொண்டாட்டியும் பக்கத்தில் நிற்கிறான். நான் என்ன சொன்னேன், இல்லைங்க நான் தான் கொஞ்சம்
ஒரு 3 மாசம் லேட்டா வந்துட்டேன். மைசூர் பாக்கு நல்லா இருக்கு, நான் தான் ஒரு 3 மாசம் லேட்டா வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் கொடுத்தார், அது வாழைப்பழம் இல்ல அது வாழைக்காய், இது எப்படி இருக்குன்னா, இல்ல இல்ல நான் தான் 3 நாள் முன்னாலே வந்துட்டேன் அப்படின்னு. மனசு கோணக்கூடாது அடுத்தவங்களுக்கு, ஆனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லணுங்கிறது தாங்க சாமர்த்தியம். என்னவோ சாமர்த்தியங்கிறது கெட்ட வார்த்தை இல்லைங்க, வாழ்க்கையில வாழக்கூடாத ஒரு பொய் இல்ல, வாழ்க்கையில நாம ஜெயிக்கணுங்கிறதுக்காக யோசிக்கிற நல்ல விஷயங்கள்ல ஒண்ணுதான் சாமர்த்தியம். ஒரு குருநாதர் என்ன பண்ணார், சிஷியர்களுக்கு பாடம் நடத்தினார். அதுல ஒருத்த எந்திரிச்சு கேட்டான் சிஷியன், ஐயா குருநாதரே கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டான். அதுக்கு குருநாதர் விளக்கம் கொடுத்தார், இங்க பாரு கடவுள் தூண்ல இருக்கிறார், துருமுல இருக்கிறார், விண்ணிலே இருக்கிறார், மண்ணிலே இருக்கிறார், உங்ககிட்ட இருக்கார், என்கிட்ட இருக்கார், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்ட்டான். மறுநாள் காலையில என்ன பண்ணாங்க, சிஷியர்கள்லாம் சேர்ந்து குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போனாங்க. காட்டுக்குள்ள போகணும், காட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா ஒரு மதம் பிடிச்ச யானை வேகமா ஓடியாரு, வேகமா ஓடியாருந்தானே கூட வந்த சிஷியர்கள்லாம் மரத்துல ஏறிட்டான். ஏறிட்டு இந்த கேள்வி கேட்டான் பாத்தீங்களா, ஒரு சிஷியன் கடவுள் எங்க இருக்கு, அவன் மட்டும் அப்படியே நின்னான், எல்லாரே மேலவா மரத்துல வா ஏறிடு, யானை வருது மதம் கொண்ட யானைன்னாங்க. இவன் என்ன சொன்னான், நம்ம குருநாதர் என்ன சொன்னாரு, கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார், தூணிலே இருக்கார், துருமலே இருக்கார், உங்ககிட்ட இருக்கார், என்கிட்ட இருக்காரு சொன்னார்ல, அப்ப வர்ற மதம் கொண்ட யானை மலையும் இருப்பார்ல, கடவுள் தானே வர்றார், நம்மளை என்ன பண்ணிட போறார் அப்படின்னு நின்னா பாருங்க. வந்த வேகத்துல யானை ஒரே அடியில அடிச்சு தூக்கி எரிஞ்சது, அங்க போய் விழுந்தான், நல்ல கைகாலெல்லாம் அடி, யானை போயிருச்சு. மேல இருந்த சிஷியர்கள் இறங்கி வந்தாடே, நாங்க தான் வாடா வாடான்னு கூப்பிட்டோம்னா மேல வந்துருன்னு, ஏன்டா வரலன்னாங்க. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல என்ன குருநாதர்ட்ட கூட்டிட்டு போங்கன்னு அப்படியே தூக்கிட்டு போயிருக்கானுங்க குருநாதர்கிட்ட. குருநாதரை பார்த்து அவர் எல்லாம் விசாரிச்சுட்டு சொன்னார், ஏன்டா யானை ஓடி வரும்போது ஏன்டா குறுக்க நின்னார், நீங்க தானே சொன்னீங்க கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டதுக்கு, எல்லா இடத்துலையும் இருக்காரு நீங்க தானே சொன்னீங்க, அப்ப மதம் கொண்ட யானைகிட்டையும் கடவுள் இருந்திருப்பார்ல, அதனாலதான் கடவுள் வர்றாருன்னு தான் நான் நின்னேன் அப்படின்னு சொன்னப்ப குருநாதர் சொன்னாராடா பாவி, அந்த மதம் கொண்ட ஒரு யானைகிட்டே கடவுள் இருக்கு, நீ நம்புன, நீ வந்துரு மரத்துல ஏறினு, மரத்துல ஏறின்னு ஒரு 25 பேர் சிஷியர்கள் கூட்டாங்களே அவங்கக்குள்ளையும் கடவுள் இருக்காருன்னு ஏன்டா நீ நம்பலன்னு கேட்டார். சமயோஜிதங்கிறது வாழ்க்கையில நம்ம எல்லா இடத்திலையும் கை கொடுக்க வேண்டிய விஷயம்ங்க. வாழ்க்கையில நாம் தோற்று போகணும்னு பயப்பட போதெல்லாம் நமக்கு கை கொடுக்கிற விஷயமாக இருப்பது ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது சாமர்த்தியம் தான். சாமர்த்தியம்ங்கிறது மோசம் இல்ல, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு விவேகத்தோடு யோசிக்கிற விஷயம் தான் சாமர்த்தியம். நீங்க ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்க, சத்தியம் சத்தியம் என்று வாழ்ந்தவர்கள் கடைசி காலத்துல வாழ்க்கையில அவதிப்பட்டு செத்து இருக்கிறார்கள். பாரதியினுடைய வாழ்க்கையை பாருங்க, வாவுசினுடைய வாழ்க்கையை பாருங்க, மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்றைக்கு சரித்திரம் அவர்களை பற்றி பேசலாம், ஆனால் வாழ்ந்தபோது அவர்கள் கொடுமையையும் அவசையும் அனுபவித்து விட்டு இறந்து போனார்கள். ஆக நல்லதிருப்பை தாருங்கள். தீர்ப்புக்காக ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட சொல்றேன். ஒருத்தன் ஒரு பெரிய முதலாளி தோப்பு வச்சிருந்தார், தென்னந்தோப்பு, அவருக்கு மரையாற தெரியாது. அந்த பக்கமாக ஒருத்தன் வந்தான், டேய் கொஞ்சம் தேங்காய் பறிச்சு போறியான்னார். ஏன்னு கேட்டான், என்னால் ஏற தெரியாதுரா, நான் முதலாளி, நான் அடுத்தவங்களை வச்சே வேலை வாங்கி பழகிட்டேன், தேங்காய் பறிச்சு போடுனார். அவன் ஏறினா 4 தேங்காய் பறிச்சு போட்டான். பறிச்சு போட்டோன்னா இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, மரம் ஏறி 4 தேங்காய் பறிச்சிருக்கான், ஏதாவது வேணுமா, இவன் ரொம்ப சக்தியவான், கஷ்டப்பட்டு மரம் ஏறி பறிச்சிருக்கான், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது வேணுமான்னார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னா, இல்லடா மரம் ஏறி 4 தேங்காய் பறிச்சிருக்க, ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, அதெல்லாம் வேண்டாங்க, அப்ப தேங்காய் வேணுமா அப்படின்னாரு. தேங்காய் வேணா எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கன்னார். அப்பதான் அவன் சொன்னான், மரம் ஏறினத்துக்காக ஒண்ணு, இறங்கினத்துக்காக ஒண்ணு, உங்களுக்காக ஒண்ணு, எனக்காக ஒண்ணுன்னு 4 எடுத்துட்டு போயிட்டான். நீங்க ரொம்ப சத்தியம் நேர்மைன்னு பாத்தீங்கன்னா நாம அனாதையா போயிடுவோங்க, வாழ்க்கையில் நிருகதியாக போய்விடுவோம். ஆக சத்தியம் இல்லாத வாழ்க்கையை நாங்க பேச வரல, ஆனால் இந்த சாமர்த்தியம் ஒன்றுதான் நிலைத்து நிற்கும், அது கூட சத்தியம் சேரும் போது சத்தியத்துக்கு ஒரு மரியாதை வரும் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு இதுகாரும் இருந்து கேட்டவங்களை அத்தனை பேருக்கு மீண்டும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சு பஞ்சு ஒரு காமெடி பார்த்தா இதுக்கு மேல அதான் புத்தல் தரும், அது அணியும் புத்தல் தண்ணி தான், எல்லாத்தையும் சாமர்த்தியமாக சமாளிக்கிறது தான். அதில் லீடராக இருந்தார், பிரமா பண்ணியிருக்கார். இவரே மீறி இல்லைங்க சத்தியம்தான், சத்தியம்தான் வாழணும் அப்படின்னு பேசுறதுக்காக வேம்பு பாலா. இல்லங்கள் தோறும் நல்ல உள்ளத்தோடு புதிய யுகம் தொலைக்காட்சியினுடைய இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்வை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிரணியில இருந்து வந்து சொன்னார்கள், சாமர்த்தியம் இருந்தால் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் என்று என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அழக வரிசையா ஒரு லிஸ்ட் போட்டாங்க. இவங்களுடைய பார்வையில ஊரை ஏமாத்துறதுக்கு பேரு சாமர்த்தியமா, என்னதான் தர்ம தரிசனமா இருந்தாலும் என்னதான் பணம் கொடுத்து போற தரிசனமாக இருந்தாலும் 1000 ரூபா வேணாலும் நாம காசு கொடுத்து கடவுளை போய் பார்க்கலாம், ஆனால் அந்த அண்ணாமலையார் யாரை பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம்.
அதைத்தான் எங்களுடைய பாட்டில் கூட அழகா சொன்னோம். சத்தியம் என்கிற போது இறைவன் கூட யாரை நினைக்கிறார் என்று சொல்கிற போது அழகா சொன்னோம், பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும், ஊரெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், ஊரெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் காணும் வரம் வேண்டுமே, உந்தன் வரம் வேண்டுமே, முருகா வரம் வேண்டுமே. அப்படி முருகன்கிட்ட போய் கேட்கிற போது கூட இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்க சத்தியவான்கள். தாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, சுயநலமாக சிந்திக்கக்கூடியவர்கள், நாங்கள் குறுக்கு வழியில் கூட செல்ல தயார் என்று சொல்லக்கூடிய சாமர்த்தியவாதிகள். ஒரு செய்தி சொல்லட்டுமா, தமிழர்களாக பிறந்திருக்கிற நாம் யாருக்காகவும் எதற்காகவும் தன் அடையாளத்தை விட்டு கொடுக்காதவன் எவனோ அவன்தான் தமிழர். நடுவர் அவர்களே, நீங்க உங்க திரைப்படத்துல குஷ்புவை தூக்குனது வேணா உங்க சாமர்த்தியமா இருக்கலாம். குஷ்புவை ஒரு படத்துல தூக்கிடுவார், அந்த மாதிரி இருக்கிற வெயிட்டுக்கும் ஐயா இருக்கிற வெயிட்டுக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க குஷ்புவை தூக்குனது வேணா சாமர்த்தியமா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் மூன்று மகன்களோடும் மனைவியோடும் இல்லறத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் சத்தியமான வாழ்வு. பார்த்தவங்க உத்து கவனிக்கல நினைக்கிறேன். நான் கதை எழுதும் போது கதாநாயகனுக்கும் சண்டை வரும், அதுக்கப்புறம் அவங்க சாரி கேணுவாங்க, இல்லைன்னா மன்னிச்சேன்னு உடனே அவங்கள மன்னிச்சேன்னு சொன்ன உடனே நான் ஓடி போய் கட்டி அவங்கள தூக்கணும். அப்போது யார் கதாநாயகின்னு தெரியாது. அப்புறம் ஷூட்டிங் போகும்போது குஷ்பு கதாநாயகி, நான் அந்த காட்சிக்கு ஷார்ட்லாம் வச்சுட்டேன், கேமராலாம் வச்சுட்டு ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி தூக்கணும். இது நமக்கு தேவையா இந்த ரிஸ்க்கு அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு சமய சந்தரிப்ப புத்தியால், மேடம் என்ன தூக்கி சுத்துறீங்களான்னு ஓகே சார்றாங்க. நான் சொன்ன உடனே ஸ்டார்ட் கேமரான ஒரு சுத்து தான் சுத்துறேன், என்னை தூக்கி மூணு சுத்து சுத்தி பொத்திக்கிற போட்டாங்க. உடனே ஆசிரியர் வந்து சொன்னாரு, சார் என்ன சார் இது, ஒரு ஹீரோ நீங்க உங்க இமேஜ் தான் வருது, இமேஜோட உயிர் ரொம்ப முக்கியம்டா. விளம்பரம் இருக்கு பாருங்க, அடடா இந்த விளம்பரத்தில் அதுலயே அண்ணே வந்து சொல்லும் போது சொன்னாங்க, நாங்கள் எளிமையாக வெற்றி அடைவதற்காகத்தானே நாங்கள் சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறோம். அந்த சாமர்த்தியத்தை நீங்க விளம்பரத்துல என்னமா பயன்படுத்துறாங்க தெரியுமா, ஊரு உலகத்தை ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் சாமர்த்தியமா இவங்க வழி கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி தெரியுங்களா, புரட்சிகரமான சமூகத்தினுடைய இரண்டு விழிகள் என்று சொன்னால் அது இளைஞர்களும் இளைஞிகளும் தான். இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, பலத்த புயலிலும் கனத்த வெயிலிலும் கூட இந்த சமூகத்திற்காக போராடுகின்ற இளைஞர்களை ரொம்ப எளிதா சாமர்த்தியசாலிகள்னு சொல்லிடாதீங்க. எப்பேற்பட்ட சத்தியவாதி தெரியுங்களா, கரூர் மாவட்டத்தில் வெறும் 17 வயது நிரம்பிய கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சார்ந்த ஒரு இளைஞன் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். வெறும் 64 கிராம் கொண்ட ஒரு செயற்கை கோளை கண்டுபிடித்து விண்ணிற்கு அனுப்பி மிகப்பெரிய சாதனை படைத்து இளம் விஞ்ஞானி என்று பெயர் எடுத்தார். நிறைவா என்ன வெற்றி தெரியுங்களா, வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இருந்தும் நாசாவில் இருந்தும் ஒவ்வொரு நிலையில் இருந்தும் வந்து பல கோடி ரூபாய் கொடுத்து அந்த மாணவனை அவர்கள் கேட்டபோது மாணவன் சொன்ன ஒரே பதில், என் உயிர் இருக்கும் வரை என்னுடைய உழைப்பும் என்னுடைய கண்டுபிடிப்பும் என் அன்னை தேசத்தை தவிர வேற யாருக்கும் கிடையாது என்று சொன்னால் அந்த சத்தியம்தான் இன்றைக்கும் ஜெயிக்கும் என்று சொல்லி நிறைவாக நடுவர் அவர்களே, அவர்கள் சொன்னது போல எங்களுக்கு சரித்திரத்தில் பெயர் வேண்டாம் என்று சொன்னார்கள். வாவூசிக்கு கிடைத்த பெயர் வேண்டாம், பாரதிக்கு கிடைத்த அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அவர்கள் வாழ்கிற போது போராட்டமான வாழ்க்கை என்று சொன்னார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பிறக்கும் போது நமக்கு பெயர் இல்லை, பிறக்கும் போது நமக்கு பெயர் இல்லை, நாம் இறக்கும் போது நமக்கு பெயர் உண்டு. இறக்கும் போது இருக்கின்ற பெயரை சாம்பலுக்கு விட்டு செல்வதை விட சரித்திரத்தில் விட்டு செல்வதுதான் வெற்றி என்பதனை புரிந்து கொள்ளுங்கள்.
அந்த சரித்திரத்தில் கூட ஹிட்லரும் இருக்கிறார், காந்தியும் இருக்கிறார், ஆனால் ரெண்டு பேருக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சத்திய சோதனை என்று எதிரணியினுடைய அணித்தலைவர் சொன்னார். ஆம், சத்திய சோதனைதான் காந்தியடிகள் இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய நூலை எழுதிய போது சத்திய சோதனை என்றுதான் எழுதினார், சாமர்த்திய சோதனை என்று எழுதவில்லை. தான் மட்டும் வாழ்ந்தால் பயன் இல்லை, தன்னை சார்ந்திருப்பவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக சத்திய ஞான சபை என்றுதான் வள்ளலார் தோற்றுவித்தாரே தவிர சரித்திர ஞான சபை என்று அவர் தோற்றுவிக்கவில்லை, சாமர்த்திய ஞான சபை என்று தோற்றுவிக்கவில்லை. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், உலகம் முழுவதும் விவேக்கின்ற ஒரே வார்த்தை இந்தியாவினுடைய திருநாமமாக இருக்கின்ற சத்திய மேவே ஜெயத்தே தானே தவிர சாமர்த்திய மேவே ஜெயத்தே கிடையாது என்று சொல்லி நிறைவாக நடுவர் அவர்களை தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலா, இலக்கியத்தை சரித்திரத்தை எல்லாத்தையும் பிரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் கொடுக்கணும்னா இந்த ஊர் ஹோம்லேயே இருக்கிற இலக்கிய தரகை சென்னம்மாள், உங்கள் ஊருக்காரங்க பிடிச்சி வெளுத்து வாங்க. உங்கள் அனைவருக்கும், புதுயுக நேயர்கள் அனைவருக்கும், அழகாக கண்டுகளித்துக் கொண்டிருக்க அத்தனை நகர மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்தினை வாழ்க வளமுடன் என தெரிவித்துக் கொண்டு, எம்ஆர்எஃப்னா டயரு, திருவண்ணாமலை நல ஃபயரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க அக்னிஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம் நம்மளது, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் வசித்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய அந்த ஸ்தலத்தில் நாம் எல்லாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பாக்கியம் என சொல்லி நடுவர் அவர்களே எல்லாம் நல்லா பேசினாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நடுவர் அவர்களே, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், சத்தியத்தை புரிந்து வைப்பதற்கு கூட, அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பதற்கு கூட சாமர்த்தியம் தான் ரொம்ப தேவை. நாங்க சாமர்த்தியமா சொல்லி புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா சொல்ற பாருங்க, சத்தியம் வந்து இந்த ஒன்வேக்கும் பிராட்வேக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சத்தியம் வந்து ஒன்வே மாதிரிங்க, போனா போனதான் திரும்பி வரவே முடியாது. ஆனா சாமர்த்தியம் பிராட்வே, அதுல நாலு பக்கம் வழி இருக்குங்க, எந்த வழியில போனாது மனிதன் வெற்றி அடைவான். தலைப்பா தானே, ஒரு மனிதனுடைய வெற்றி எப்படி அவன் வாழணும், எப்படி வாழணும், இதுதான் கேள்வி. வாழ்க்கை ஒரு முறை தாங்க, வாழ்க்கை ஒரு முறை தான், சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை வாழ்க்கை. எங்க வாழ்க்கையை நாங்க வாழணும்னு நினைக்கிறேன், தப்புங்களா? தப்பான்னு நான் கேட்கிறேன். வாழ்க்கைன்றது ஒரு வாழைப்பழம் மாதிரி, வாழ்க்கை ஒரு வாழைப்பழம் மாதிரிமா, வாயில போட்டா, வாயில போட்டா என்ன ஆகும், சத்து, வாயில போட்டா சத்து, வழுக்கி விழுந்தா டெத்து, முடிஞ்சு போச்சு. இல்ல, நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்க்கை ஒரு ஐஸ்கிரீம் மாதிரிங்க, டேஸ்ட் பண்ணாலும் குறையும், வேஸ்ட் பண்ணாலும் குறையும். நாங்க டேஸ்ட் பண்ணணும் நினைக்கிறோம், அவங்க வேஸ்ட் பண்ணணும் நினைக்கிறாங்க. எங்க வாழ்க்கையை நாங்க வாழ நினைக்கிறதுல என்ன தப்பு? நடுவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, புளிசோறு செய்யணும்னா என்ன வேணும், எலுமிச்சை சோறு செய்யணும்னா என்ன வேணும், தயிர் சோறு செய்யணும்னா என்ன வேணும், தயிர் வேணும், புதினா சோறு செய்யணும்னா என்ன வேணும், பெரிய பானிப்பட்டு யுத்தம் மாதிரி கேக்குறாங்க. இல்ல சொல்லுங்க, புதினா வேணும், தேங்காய் சோறு செய்யணும் என்ன வேணும், தேங்காய் வேணும், தண்ட சோறு செய்யணும் என்ன வேணும், உங்க வீட்டுக்கார வேணுமா? இதுல என்ன விஷயம் புரிந்ததுங்களா, நடுவருக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியாத காரணத்தினால் சாமர்த்தியமாக பதிலை சொல்லி சப்பித்தார் இல்லையா, இதுதான் சாமர்த்தியம். 4-5 டிகிரி வாங்கின ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய தகுதியுடையவர், அவரை கூப்பிட்டாங்க ஒரு மீட்டிங்கு, தலைமை பொறுப்பு நீங்க வந்து எடுக்கணும். உடனே போய் உட்காந்துட்டார். அவருக்கு தெரியாது பாவம், அந்த மனுஷனுக்கு கூப்பிட்டு வச்சு மைக் எல்லாம் கொடுத்து பேச வைப்பாங்க. மைக்கை கொடுத்த உடனே அவருக்கு ஒன்றும் புரியல, எடடா நம்ம என்ன பேச போறோம் தெரியலையே, நீங்க பேசுங்க அப்படின்ட்டாங்க. உடனே இவர் மைக் எடுத்தார். இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களுடைய ஆற்றலை பற்றி பேச வந்துள்ளேன், இதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னார். கூட்டத்தில் இருந்தோம், ஐயோ பெரிய மனுஷன் கேட்கிறார், ஆ தெரியும், ஆ தெரியும் அப்படின்னாங்க. மிக்க மகிழ்ச்சி, தெரிந்த உங்களுக்கு நான் மீண்டும் என்ன சொல்லி தெரிய வைக்க போகிறேன், நன்றி வணக்கம் போயிட்டார். இதே ஆளு ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு மீட்டிங், மறுபடியும் அதே தலை, மறுபடியும் மைக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, அடடா அன்னைக்கு தப்பிச்சோம், இன்னைக்கு என்ன பண்ண போறோம், கீழே உட்காந்த ஜனங்க உஷாராயிட்டாங்க, அன்னைக்கு தெரியும் சொல்ல வயசுல போயிட்டாரு, இன்னைக்கு பாரு நம்ம என்ன பண்ண போறோம். பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் பேச வந்துள்ளேன், இதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னார்.
உடனே கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் தெரியாது தெரியாது. மிக்க நன்றி. அடிப்படையில் பெண்மையை பற்றியே தெரியாத உங்களிடம் நான் என்ன சொல்லி புரிய வைப்பது? நன்றி வணக்கம் அப்படின்னு போயிட்டார். மூணாவது மீட்டிங் இப்போ பார்த்தாங்க, ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஆஹா இவர்கிட்ட நம்ம உஷாராக இருக்கணும், இன்னைக்கு இவரை பேச வச்சே தீரணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ அதே தலைப்பு மறுபடியும் போய் நிற்கிறார். இன்றைய சூழலில் பெண்கள் சாதனையாளராக வளர்வதற்கு எத்தனை வழிமுறைகள், எத்தனை சாதனை பெண்மணிகள் இருக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னார். தலைப்பு எடுத்து பாதி பேர் ஒரு சைடு இருந்தவங்களாம் தெரியும் தெரியும்னாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் தெரியாது தெரியாதுன்னாங்க. இவர் பார்த்தார், தெரிந்தவர்கள் தயவு செய்து தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், நன்றி வணக்கம் போயிட்டார். எவ்வளவு சாமர்த்தியங்க, இப்படியாகத்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்க. இவங்க எல்லாரும் காந்தியை பத்தி பேசினாங்க. நான் மதிக்கிறேங்க, ஹரிச்சந்திரனை மதிக்கிறேன், காந்தியை மதிக்கிறேன். எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிச்சது பூந்தி, கணிப்புனா பிடிச்சது காந்தி. எவ்வளவு அழகா கணிச்சார் தெரியுமா? இந்த உலகம், இந்தியா எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அழகாக கணிச்சார் தெரியுமா? ஆனா இன்னைக்கு இருக்கா? அவர் சொன்ன சத்திய வழி இன்னைக்கு இருக்கான்னு நான் கேக்குறேங்க. ஹரிச்சந்திரன் பத்தி பேசினாங்கல்ல, சத்திய வழி சத்திய வழின்னு, அந்த மனுஷன் என்னங்க பாவம் பண்ணாரு? உண்மையை பேசணுன்ற ஒரே ஒரு சத்தியத்தை கையில எடுத்ததுனால பிறந்ததுல இருந்து சொத்து போச்சு, சுகம் போச்சு, பொண்டாட்டி போனா புள்ள போச்சு, புகழ் போச்சு, மரியாதை போச்சு, கடைசியில் சுடுகாட்டுக்கு போய் நின்னார் இல்லையா? நான் கேட்குறேன், ஏன் என் வாழறதுக்கு வழி சொல்லுனா, இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் எப்படி வெற்றிகரமாக வாழணும்னு வழி சொல்லுனா, மகாத்மா ஏங்க அவர் மகாத்மாங்க, நான் சாதாரண ஆத்மாங்க, நான் வாழறதுக்கு தாங்க வழி கேட்பேன். மகாத்மா பற்றி எங்களுக்கு வேணாம். ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாமல் 40 நாள் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் 3 நாள் இருக்கலாம், மூச்சு பயிற்சி இருக்கிறவங்களுக்கு 3 நிமிஷம் மூச்சு விடாமல் கூட இருக்கலாம், ஆனால் 3 நொடி கூட இந்த உலகில் சாமர்த்தியம் இல்லாமல் வாழவே முடியாதுங்க. அவன் இப்படி வாழ்ந்தானா அவனுக்கு என்ன தெரியுமா பேரு? பேக்கு, லூசு, பைத்தியக்காரன், பொழைக்கு தெரியாதவன். இத்தனை பேரை நமக்கு சமுதாயத்தில் சொல்றாங்களா இல்லையா? அம்மா அப்பா கிட்ட சாமர்த்தியம், அப்பா அம்மா கிட்ட சாமர்த்தியம், பிள்ளைங்க அப்பா அம்மாவை ஏமாத்ததுல சாமர்த்தியம், பெத்தவங்களை பிள்ளை ஏமாத்தது சாமர்த்தியம், பிள்ளைங்க பெத்தவங்களை ஏமாத்ததுல சாமர்த்தியம், தாத்தா பாட்டிய எப்படி டேக்க கொடுக்கலான்னு பேர பிள்ளைக்கு சாமர்த்தியம், பேர பிள்ளைங்களை எப்படி சரியா வழி நடத்தலான்னு தாத்தா பாட்டிக்கு சாமர்த்தியம், பசங்களுக்கு பாடம் நடத்துற வாத்தியாரு சாமர்த்தியம், எப்படினா இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கின்னு முழிக்கிறோமே அந்த ஆளை டேக்கா கொடுக்குற பிள்ளைங்க சாமர்த்தியம், அரசியல்வாதிங்க கேட்குற ஓட்டு நம்ம கிட்ட ஓட்டு கேட்கறது சாமர்த்தியம், அந்த ஓட்டை எப்படி நம்ம விற்கலான்றது நம்ம சாமர்த்தியம், வியாபாரக்காரங்க எதை சொல்லி விற்கலான்றது வியாபாரிங்க சாமர்த்தியம், நம்ம எப்படி பேரம் பேசி வாங்கலான்றது நம்ம சாமர்த்தியம், முதலாளிங்கெல்லாம் தொழிலாளிங்கிட்ட எப்படி வேலை வாங்கலான்னு சாமர்த்தியம், தொழிலாளிங்கெல்லாம் எப்படினா முதலாளிகிட்ட இருந்து நமக்கு தேவையான சலுகை வாங்கலான்றது சாமர்த்தியம், காதலன் எப்படி காதலை ஏமாத்தலான்னு சாமர்த்தியம், காதலி எப்படி பர்ச காலி பண்ணலான்றது அவளோட சாமர்த்தியம், மொத்தத்தில் நீங்கள் சாமர்த்தியம், நான் சாமர்த்தியம், இந்த தலைப்பை கொடுத்த இவங்க எல்லாரும் சாமர்த்தியம், இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் சாமர்த்தியம், இதை ரசிச்சுட்டு இருக்கிற நடுவர் சாமர்த்தியம், இவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு சொல்ல. மனிதனுடைய வெற்றி நிச்சயமாக சாமர்த்திய பாதையில் தான் செல்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இதுகாரம் கேட்டு ரசித்த அத்தனை நல்ல உள்ளங்களின் பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இவ்வளவு வேர்க்க ஒரு இருக்க ஆக்ரோஷமா பேசினா அவர் வீட்டில் எப்படி பேசுவாங்க? இப்ப இந்த மாதிரி பேச பார்த்தா மைக்கே பயந்துருக்கு. இதுக்கு சவால் கொடுத்ததுக்காக ரவிக்குமார். விளம்பி ஆண்டினை முன் அமர்ந்தும் இல்லத்தின் கண் அமர்ந்தும் இனிய தமிழ் புத்தாண்டினை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்க, அப்படியா சாமர்த்தியமா பேசியிருக்காங்க, கொஞ்சமாவது சத்தியம் இருக்குமான்னு நானும் எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தேன். முழுக்க முழுக்க சாமர்த்தியம். எனக்கு தெரிஞ்சு நடுவர் அவர்களே ஒருத்தர் சாமியார்கிட்ட போனார், ஞானம் அடைந்த பிறகு நீங்கள் துறவியானீர்களா இல்லை நீங்கள் துறவியான பிறகு உங்களுக்கு ஞானம் கிடைத்ததா என்று கேட்டார். சாமியார் பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், ஞானம் அடைந்த பிறகுதான், ஞானம் அடைந்த பிறகுதான்ப்பா நான் சாமியாரானே அப்படின்னா. எப்படிங்க அப்படின்னா, ஞானம்ங்கிறது என் பொண்டாட்டிடான். அந்த சாமியார் வேற யார் இல்லை, அவங்க புருஷர் தான், மகானுபாவர். சத்தியம் சத்தியம் சத்தியம்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், சாமர்த்தியம் என்பது என்ன?
வழி எப்படி வேணுமானால் இருக்கலாம், ஆனா முடிவு எங்களுக்கு நல்லதா இருந்தா சரி. சத்தியம் என்பது என்ன தெரியுங்களா, வழியும் நல்லதாக இருக்க வேண்டும், அதனால் கிடைக்கின்ற முடிவும் நல்லதாக இருக்க வேண்டும், அதுதான் சத்திய வழி என்பதை நாங்கள் சொல்ல வருகிறோம். இன்னைக்கு நாட்டில் வந்து சத்தியவாதிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து சாமர்த்தியவாதிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக போனதனால தான் இந்த தேசத்தில் பல பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன என்பதை தயவு செய்து இந்த மன்றம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எது சத்தியம் தெரியுமா, ஒரு திரைப்படல் பாடலாசிரியன் குறிப்பிட்டான், செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும், தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்து நிற்கும். சத்தியத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் சத்தியத்தை இழக்கக்கூடாது என்பதுதான் நம் தேசம் நமக்கு கற்றுக் கொடுத்த தாரக மந்திரம். இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட சாமர்த்தி இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஒரு பையன் ஓடி வந்தா ப்ராகிரஸ் ரிப்போர்ட் தேர்ச்சி அறிக்கை அப்பாட்ட கொண்டு வந்து காட்டினா, அப்பா கேட்ட மார்க் எல்லாம் நல்லா எடுத்தியா, அவரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டையே பார்க்கல, நல்லா எடுத்திருக்கேன்ப்பா, என்ன மார்க்குன்னு, மேக்ஸ்ல எவ்வளோடா மார்க்குன்னு, கணக்கு படத்துல அண்ணனை விட ரெண்டு கம்மிப்பான், அப்படியா அண்ணன் எவ்வளோ ரெண்டு ஓடிட்டான், அண்ணன் ரெண்டு எடுத்திருக்கான் இவன் ஜீரோ, என்னமோ அண்ணன் நூறு எடுத்த மாதிரி இவன் கம்மியா ரெண்டு 98 எடுத்த மாதிரி பேசினா பாருங்க. சாமர்த்தியம் தற்காலிக மகிழ்ச்சியை வேண்டுமானால் தரலாம் அன்பிற்குரியவர்களே, சத்தியம்தான் வாழ்க்கையில் என்றைக்கும் நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன தெரியுங்களா, வாழ்க்கையில இந்த சாமர்த்தியம் என்பது என்ன தெரியுங்களா நடுவர் அவர்களே, குறுக்கு வழி. சாமர்த்தியம் என்பது குறுக்கு வழி, சத்தியம் என்பதுதான் நேர்மையான வழி. குறுக்கு வழியில் பல இடைஞ்சல்கள் வரலாம், பல ஆபத்துகள் வரலாம், ஆனால் சத்திய வழியில் எல்லாவற்றையும் கடந்து வெற்றி வாகையை சூடக்கூடிய தன்னம்பிக்கையை தருவது சத்திய வழியாகத்தான் இருக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். உண்மையை சொல்லணும் இல்ல, என்ன தெரியுங்களா, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஹரிச்சந்திரனை பத்தி சொன்னான், ராஜா ஹரிச்சந்திரா நாடகத்தை காந்தியடிகள் இளம் வயதிலே பார்த்தார், அதனுடைய வெளிப்பாடாக வாழ்க்கையில் இனிமேல் பொய்யே பேசக்கூடாதுங்கிற முடிவெடுத்த. நான் கேக்குறேங்க, காந்தி உண்மையா பேசி வாழ்ந்ததுல என்னாச்சு, சுட்டுட்டாங்க சொன்னாங்க. ஹரிச்சந்திரன் என்ன பண்ணா, மயானத்துல வேலை பார்த்தான். ஒரே ஒரு வார்த்தை நான் கேக்குறேன், காந்தியை வேண்டுமானால் சுட்டு இருக்கலாம், ஆனால் காந்தியத்தை நம் தேசத்திலிருந்து ஒருபோதும் சுட்டுவிட முடியாது என்று சொன்னால் அதுதான் சத்தியம். இன்னைக்கு எத்தனை காந்திய பற்றாளர்கள் இருக்கிறார்கள் தேசத்துல, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது நடுவர் அவர்களே சாமர்த்தியம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவது சத்தியம். நான் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வெறி, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வது நெறி. வெறி ஒருபோதும் வாழ விடாது, உண்மை ஒருபோதும் சாக விடாது என்று சொன்னால் அந்த உண்மைதான் மனிதகுல வெற்றிக்கு பெரிதும் துணையாக இருக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர். பிழைப்பிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்பதுதான் நடுவர் அவர்களே சாமர்த்திய வாழ்க்கை, ஆனால் பிழையில்லாமல் வாழுகிற வாழ்க்கை தான் சத்திய வாழ்க்கை என்று சொன்னால் அந்த பிழையில்லாமல் வாழுகிற வாழ்க்கை தான் நம்மை உச்சாணியில் கொண்டு போய் வெற்றியின் பீடத்தில் நம்மை அமர வைக்கும் என்று சொல்லி நடுவர் அவர்களே, ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், சாமியோடைய கிரீடத்தை திருடிட்டான், போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. நீதிபதி கேட்டாரு, சாமர்த்தியம் அடிச்சாம் பாருங்க, இப்படி ஏண்டா சாமியோட கிரீடத்தை திருடுனியா, ஆமா யஜமா, ஏன், சாமிக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன். சாமிக்கு மொட்டை போடுறதுன்னு என்ன அர்த்தம், சாமிக்கு வேண்டிட்டு நம்ம முடிய கொடுப்போம், கவனிச்சு பாருங்க. ஆனா நம்ம சாமிக்கே மொட்டை போடுற பாருங்க, இப்படி படைத்த இறைவனுக்கே மொட்டை போடுகிற வேலையைத்தான் இந்த சாமர்த்தியம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் படைத்தவனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய வேலையைத்தான் சத்தியம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நடுவரவர்களே, இந்த பாரத கண்டத்தில் இந்த பாரத பூமிக்கே சத்திய பூமி என்றுதான் வெளிநாட்டவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சத்திய பூமி நிலைத்து நிற்பதற்கு ஒரே வார்த்தை சொன்னாங்களே மரியாதைக்குரிய மேதகு கலாம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார், இந்த தேசம் வல்லரசு என்பதை விட
நல்லரசு என்பதில்தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னாரு. ஏன் வல்லரசுன்னு என்ன? சாமர்த்தியமா எப்படி வேணாலும் இருந்தா அது வல்லரசு, ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தால் அது நல்லரசு. இன்றைக்கு தேவை வல்லரசு அல்ல, தேசத்தின் பொதுமக்களினுடைய எல்லாவற்றிற்குமான பொறுப்பினை ஏற்கக்கூடிய நல்லரசு தான் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சத்திய வழிதான் நமக்கு பேருதவியாக இருக்கும் என்பதை சொல்லி, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பவன் வல்லமை காட்டும் குருட்டு உலகமடா என்று பாடலே நமக்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த பால பாடத்தை அடியொற்றி வந்திருக்கிற நீங்களும் நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நடுபரவர்களே, வீரனாக இருப்பவர்கள் அத்தனை பேருமே சத்திய வழியில் செல்பவர்கள்தான் என்பதை சொல்லி, வீரன் என்றாலே அவன் சாமர்த்தியனாக இருப்பதை விட சத்தியவானாக இருந்தால்தான் பெருமை என்பதை சொல்லி நடுபரவர்களே, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ரவிக்குமார் சார், அற்புதமான தமிழ், அற்புதமான விளக்கம். அதை விட சாமர்த்தியமா பார்த்து நித்திய பிரியா வராங்க. எல்லாம் வல்ல அண்ணாமலையானை வணங்கி இங்கிருந்தும் எங்கிருந்தும் புதியுகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களுக்கும், சபையில் சாமர்த்தியமாக பேசியிருக்கக்கூடிய அத்துணை பேச்சாளர்களுக்கும், நடிப்பில் தனக்கென தனி முத்திரை பதித்திருக்கக்கூடிய எனது நடுவர் அவர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப சிறப்பா பேசினாங்க எனக்கு முன்னாடி பேசினவர்கள். அவங்க பேசினது எப்படி தெரியுமா இருந்துச்சு? வாழ்க்கையே சாமர்த்தியமா இருக்கு, சத்தியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அதுதாங்க இது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. வாழ்க்கை எப்படிங்க இருக்கு, இன்றைய நடைமுறை எப்படி இருக்கு? நடுவர் அவர்களே அருமையா பேசினாங்க. இருந்தாலும் சாமர்த்தியம்னா என்ன தெரியுமா? உலகத்துல இந்த மாதிரி ஒரு டெபினேஷன் யாருமே கொடுத்துருக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய ஒரு விளக்கம் நான் தரப்போறேன். சாமர்த்தியம்னா என்ன தெரியுமா? நம்மளுடைய வடிவேல் பாணியில சொல்லணும்னா, பில்டப் பண்றோமோ பொய் சொல்றோமோ அதை பத்தி கவலை கிடையாது. எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உத்து பார்க்கணும். நையாண்டித்தனமே பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். என்ன ஒண்ணு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு புரியக்கூடாது, தெரியக்கூடாது, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டு, இந்த பஞ்சாயத்தை கடத்துறதுக்கு நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஒரு பேச்சு நடுவர் அவர்களே. அதாவது உங்களுடைய குருநாதர் பாணியில சொல்லணும்னா, எல்லா சமாச்சாரத்தையும் சத்தியத்தால வெல்ல முடியாது. எங்க எங்க எதை எதை எப்படி எப்படி சொல்லணுமோ, அப்படி எப்படி யார் யார்கிட்ட அப்படி எப்படி சொல்றோமோ, அப்பதான் வாழ்க்கையில வெல்ல முடியும் நடுவர் அவர்களே, கரெக்டா இல்லையா? இன்னும் அருமையா முதல்ல பேசின சுந்தர அண்ணா சொன்னார், எங்க பக்கம் வந்து பண வரவுன்னு போட்டிருக்கு, எங்க பக்கம் நீதி தேவதையே இருக்கு. பண வரவுன்னு தானே போட்டிருக்கு, கொள்ளையடிக்கிறாங்கன்னு போட்டு இல்லையே. பண வரவு என்பது ஒரு தேவை, அது சத்தியமாக வாங்கலாம், சாமர்த்தியமா வாங்கலாம், கொஞ்சம் அதிகமா வாங்கலாம், ஆனா நீதி தேவதைய கொஞ்சம் உத்து பாருங்க. அவங்களுடைய கண்ணை கட்டி வச்சிருக்காங்க, அதுல இருந்தே தெரியலையா உங்களுடைய உண்மை என்பது தோத்து போச்சுன்னு. அதாவது நடுவர் அவர்களே, எந்த மாதிரியான சமூகத்துல நம்ம வாழறோன்றதுதான் முக்கியம். ஒண்ணும் இல்ல, ஒரு சிறந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு, ரொம்ப பசியா இருக்கு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு நாய் வருது. அந்த நாய்க்கு பயமா இருக்கு, ஐயோ சிங்கம் பசியா இருக்கே, இந்த வழியில் நம்ம வந்துட்டோமேன்னு பயப்படுது. அந்த வழி எல்லாம் எலும்பா இருக்கு. சத்தியமா போய் சிங்கத்துக்கிட்ட போய் ஒப்படைக்க முடியுமா தம்னே? அதனால சாமர்த்தியமா என்ன பண்ணுது, திரும்பி உக்காஞ்சுக்கிட்டு சத்தமா பேசுது, அப்பாடா பசி தீர ஒரு சிங்கத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு சிங்கம் இருந்ததுன்னா பசி தீந்துரும்னு நாய் பேசுது. இது தூரத்துல இருந்த கேட்ட சிங்கத்துக்கு பயமாயிடுச்சு. என்ன, நாய் ஒரு சிங்கத்தையே வேட்டையாடுதா அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்காம கிடுகிடுகிடுன்னு ஓடுது. தூரத்துல இருந்து ஒரு குரங்கு இதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அடடா, இந்த சிங்கத்துக்கிட்ட சொன்னா சிங்கத்துக்கூட ஃப்ரெண்டா இல்லான்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட போய் இந்த உண்மையெல்லாம் சொல்லுது. சிங்கத்துக்கு கோவம் தாங்கல, குரங்க வந்து முதுகு மேல ஏத்திக்கிட்டு கிடுகிடுகிடுன்னு ஓடுது. இதை பார்த்த நாய் யோசிக்குது, ஐயோ சிங்கம் மறுபடியும் வருதேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி உக்காஞ்சி, அடடா குரங்க அனுப்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுதே, எந்த சிங்கத்தனா ஏமாத்தி கூட்டிட்டு வர சொன்னுமே, இன்னும் வரலையானது. அதை கேட்ட சிங்கம் அந்த குரங்க தூக்கி போட்டுட்டு தலை தெரிக்க ஓடுது. நடுவர் அவர்களே, இதுதான் இன்றைய நிலைமை. எத்தனையோ குரங்குகள் நம்ம பக்கத்துல உக்காஞ்சிட்டு தான் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம தான் கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும், உண்மையா இல்லையா? அதாவது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? இந்த குட்டி பசங்களை சமாளிக்கிறது தான்.
அதுலயும் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும், பிள்ளைக்கு சோறு ஊட்டுற மாதிரி டாஸ்க் உலகத்திலே கிடையாது. அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க, பாரு நிலாவில பாட்டி வடை சுடுறாங்கன்னு. பாட்டி அங்க வடை சுடுறது வேணா சத்தியம் இல்லாமல் இருக்கலாம், அம்மாவுடைய சாமர்த்தியத்துல அந்த புள்ள நாலு வாய் சாப்பிடுது பாருங்க, அதுதாங்க சாமர்த்தியம். அதுல புள்ள சாப்பிடுறது மட்டும் கிடையாது, அந்த புள்ள அப்படி நிமிந்து பார்த்து சாப்பிடும் போது அந்த குழந்தையினுடைய ஜீரண சக்தி அதிகமாகும். அததான் நம்மளுடைய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை கொடுக்கணும். மாத்திரை கொடுத்தா பிள்ளை சாப்பிடுவானா? எல்லாம் நம்ம ரவிக்குமார் அண்ணன் மாதிரி இருப்பாங்களா? அதனால என்ன பண்ணிருக்காங்க, குலோப் ஜாமுனுக்குள்ள மாத்திரை வச்சு கொடுத்துருக்காங்க. தம்பி குலோப் ஜாமுன் சாப்பிடுறா, உடம்பு சரியாயிடும்னு கொடுத்துருக்காங்க. புள்ள அதை சாப்பிட்டுட்டு இருக்கா, அம்மாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல சாமர்த்தியமா நம்ம கொடுத்தோம், புள்ள குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டான்னு. ரெண்டு நிமிஷம் கழிச்சு கேக்குறாங்க, என்னடா குலோப் ஜாமுன் நல்லா இருந்ததா? குலோப் ஜாமுன்லாம் நல்லா தான் இருந்தது, உள்ள இருந்த கொட்டை தான் கசப்பா இருந்தது, துப்பிட்டேன்றான். நம்ம சாமர்த்தியமா இருந்தா புள்ள அதுக்கு மேல சாமர்த்தியமா இருக்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எல்லா பிள்ளைகளும் திறமைசாலிகளா? எல்லா குழந்தைகளும் புத்திசாலிகளா? கிடையாது. அதனால நம்ம பிள்ளை கிட்ட போயிட்ட, ஏ உனக்கு அறிவு இல்லையா, நீ இவ்வளவுதான் படிப்பியான்னு சொன்னா அந்த குழந்தை முன்னேற மாட்டான். சத்தியன்றது எல்லா நேரத்திலயும் சொல்ல முடியாதுங்க, சிம்பிளா சொல்ல மாட்டோமா? எல்லாம் என் பிள்ளை ஆடி போய் ஆவணி வந்தா சும்மா டாப்ல வருவான்னு சொல்றமா இல்லையாங்க? அங்க இருக்கிறது சாமர்த்தியம். இதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லட்டுமா? அதாவது நம்ம இவ்வளவு வெளிச்சத்துக்கு நடுவுல நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா, நம்மளுடைய தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அவருடைய இளமை பருவத்துல பள்ளியில இருந்து ஒரு லெட்டரை கொண்டுட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறாரு. அவங்க அம்மா அந்த லெட்டரை கண்ணீர் மழுக படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த பையன்கிட்ட என்னவா படிச்சு காட்டுறாங்க தெரியுமா? நீ ரொம்ப அறிவுல கூர்மையானவனா இருக்கியா, உனக்கு பள்ளி உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்க பள்ளிக்கூடத்துல ஆள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வீட்டிலேயே அதுக்கப்புறமா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் படிப்பாரு, நமக்காக எத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா இறந்து போயிருவாங்க. பெரிய வயசு ஆன பிறகு அந்த சின்ன வயசுல கொடுத்த ஒரு கடிதம் கிடைக்கும். சரி, அந்த ஆசிரியர் என்னதான் எழுதி இருக்கிறாங்கன்னு மறுபடியும் தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்து படிப்பார். அதுல என்ன தெரியுமா சத்தியமாக எழுதி இருக்கும்? உங்கள் மகன் மனதளவில் குறைவானவன், அதனால் அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்க முடியாதுன்னு எழுதி இருப்பாங்க. அந்த ஒரு சத்தியத்தை மட்டும் அன்னைக்கு அவங்க அம்மா சொல்லி இருந்தாங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கை இருந்து போயிருக்கும், நம்ம யாரும் வெளிச்சத்தை பார்த்திருக்கவே முடியாது. நடுவர் அவர்களே, சத்தியம் என்பது இப்படிதான் இருக்குது. பள்ளியில படிக்கிற மாணவனை எடுத்துக்குங்க, அவனுடைய சாமர்த்தியம் யாருக்குமே வராது. நீங்க சொல்றீங்களே சத்தியம்னு. ஒன்னு இல்ல, ஒரு புள்ள ரெண்டு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா போயிட்டான். ஒரு பையன் வந்து வகுப்புல ஆசிரியர் கேக்குறாங்க, ஏண்டா லேட்டா வந்த? இல்ல சார், சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. உண்மையா பிள்ளைக்கு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால லேட்டா வந்தேன்றான். பெரம்புல சும்மா அப்படியே அடிச்சு தள்ளுறாரு, பொய்யா சொல்ற அப்படின்னு. ரெண்டாவது பையன் கிட்ட கேக்குறாரு, நீ ஏண்டா லேட்டா வந்த? இல்ல சார், வரும்போதே ஹெட்மாஸ்டர் பாத்துட்டேன். ஓ, நீ ஹெட்மாஸ்டரே பாத்துட்டியா, போய் உட்காந்துக்கடா அப்படின்றாரு. போய் உட்காந்த உடனே அடி வாங்கினவன் கேக்குறான், நீயும் நானும் ஒன்னாதான்றா வந்தோம், நீ மட்டும் எப்படா ஹெட்மாஸ்டர் பார்த்த அப்படின்னு போது அவன் சிரிச்சுட்டே சொல்றான், வரும்போது கிளாஸ் உள்ள உட்காந்துட்டு இருந்தாரா, அப்பதான்டா பாத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறான். இப்படி சாமர்த்தியமா இருப்பவர்கள் மட்டும்தான் நடுவரவர்களை பொழைக்க முடியுது. சத்தியத்தை சொன்னா எங்க நம்புறாங்க சொல்லுங்க பாக்கலாம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், தர்மமே மறுபடி வெல்லும்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட மகாபாரதத்துல தர்மம் வென்றுச்சுன்னு சொன்னா சாதாரணமா வெல்லலைங்க. நம்மளுடைய இந்திரன் ஒரு நேரத்துல வந்து கவச குண்டலத்தை சாமர்த்தியமா வாங்கிட்டு போயிட்டாரு. பெத்த அம்மாவா இருந்தா கூட நாகாஸ்திரத்தை ஒரு முறைதான் பயன்படுத்தணும், ரொம்ப சாமர்த்தியமா வந்து வரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. கடைசி நேரத்துல கிருஷ்ணர் வந்து சாமர்த்தியமா செஞ்ச புண்ணியத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. இத்தனை சாமர்த்தியமும் சேர்ந்துதான் உங்களுடைய சத்தியத்தை, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், தர்மமே மறுபடி வெல்லும்னு ஒரு உண்டாக்கி இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக சாமர்த்தியம் மட்டும்தான் நடுவர்களை உங்களுடைய சத்தியத்தை வெல்ல வைக்கும். உண்மையில சொல்ல போனா உங்களுடைய சத்தியவாதிகள் தோத்துட்டீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, ஜெயிச்சிட்டீங்கன்னா மட்டும் சந்தோஷப்படுவீங்க, இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா எங்களுடைய சாமர்த்தியவாதிகள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு வாழ்க்கையை வெற்றிகரமா வந்து வாழ்வோம்னு சொன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே, மனித குல முன்னேற்றத்திற்கும் சரி, சமூக முன்னேற்றத்திற்கும் சரி, பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் சாமர்த்தியவாதிகள் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தான் செய்யற சாதுரியத்தை மறைச்சி செய்யறது சாமர்த்தியம், தப்பா செய்யறது இல்ல. இப்போ சத்தியமா பொய்யா அப்படின்னு டாபிக்கா இருந்தா இவங்க சொல்றதா நியாயம் தான், சத்தியம் பொய் பொய் தயா. ஆனா சாமர்த்தியம், புத்திசாலித்தனம், கிளவர்னஸ், அதாவது
கிளவருக்கும் கிரிமினலுக்கும் ஒரு சின்ன கேப் தான். அவங்க ரொம்ப கிளவருங்க, அதே கொஞ்சம் கேடி வேலை பண்ணணும் வச்சுங்க, அது சின்ன கேப் தான். அந்த தப்பா பண்ணக்கூடாது. கிளவரா இருக்க கிரிமினல் ஆயிடக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, கிளவரா இருக்கிறதுக்கு என்னென்ன பாடலாம் இருக்கு? நான் ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் பற்றி பார்த்தேன், ஒரு பெயிண்ட் வரைஞ்சிருக்காங்களாம், நெல் மணிகள் விளைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பேடி ஃபீல்டு, ஒரு விவசாய நிலத்தை அதை வரைஞ்சி அந்த போட்டோகிராஃப் செஞ்ச உடனே அந்த ஓவிய கண்காட்சியில் சில குருவி வந்து அந்த நெல்லை குத்துதான். அது ஓவியம், நெல்லை குத்துதான். பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு கதவு வரைஞ்சாராம், கதவு வரைஞ்சிருக்க. அப்போது ஓவிய கண்காட்சியை பார்க்க வந்தவர் இந்த நெல்லை வந்து குருவியே குத்துது அப்படின்னு பார்த்துட்டு என்ன அற்புதமாக இருந்திருக்காருன்னு இந்த கதவில் எங்கே தாப்பால்னு திறந்துறான். ஐயோ இது பெயிண்டிங்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரான். அப்போ அந்த பெயிண்டர் சொன்னாரான், யோ அஞ்சறி உள்ள குருவி வந்து அதை குத்தி ஏமாறுறத பெருசு இல்லை, ஆறறி உள்ள நீயே இது கதவு நம்பிச்சு திறந்ததில்ல, இதான் பெஸ்ட்டு பெயிண்டிங். அப்போ சாமர்த்தியங்கள் சாதாரண வந்ததில்லை, சாமர்த்தியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த வினாடியில் நமக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா அதுக்கு சொல்கிறதுக்கு இடமே இல்லை. அதே நேரத்தில் சத்தியத்தை பிழகாமல் இருக்கணும். நீங்கள் அவரை மாதிரி இருக்க, இவரை மாதிரி இருக்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சவங்களை பற்றி இப்போ சொல்கிறாங்க, அவர் எப்படி தெரியுமா, அவரை மாதிரி தான் இருக்க முடியுமா? அது சத்தியமாக வாழ்ந்தவங்களுக்கு தான். நீங்கள் மூளையை செலவு பண்ணி வாழ்கிறது சாமர்த்திய வாழ்க்கை, இதயத்தை செலவு பண்ணி வாழ்றது தான் சத்திய வாழ்க்கை. சத்தியமாக நடந்த கொள்கைகள் சந்தோஷமாக இருங்கள். இந்த தீர்ப்பு குழி விளைவிறேன். நன்றி, வணக்கம்.